ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவுட் டூ வீடியோஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபோட்டோஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெக்டாங்குலர் டூல் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மார்க் ப்ளஸ் ரவுண்ட் ரெக்டாங்குலர் டூல் போட்டிருக்கும். இந்த டூல் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ரெட்மி 9 ப்ரைம் வந்து ஒரு இமேஜ் வந்து வச்சுருக்கோம், அந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூணு கேமரா வந்து இருக்கும். அந்த மூணு கேமராக்கு போல ஃபிங்கர் பிரிண்ட் கீழே இருக்கும். அந்த ஃபிங்கர் பிரிண்ட் கீழே வந்து போனால் ஒரு கேமரா வந்து எப்படி கொண்டு வரது, அதுலேருந்து ஒரு காப்பி எடுத்து நம்ம வந்து பண்ண கீழே வந்து வைக்க போகிறோம். அது நம்ம ரெக்டாங்குலர் டூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண போகிறோம். அது வந்து பார்த்தா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிள் மெத்தட் வந்து நமக்கு இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருக்கும். மறந்துடாமல் வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து நிறைய ஃபோட்டோஷாப் வீடியோ வந்து போட்டிருக்கோம், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். முடிஞ்ச ஒரு ஐக்கார் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த வேலை கிளிக் பண்ணால் மூணு ஆப்ஷன் வந்து காட்டும், அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போடல நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூ, அந்த கிரியேட் நியூ வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுன்ற ஹைட்டு வித்து வந்து கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1280 பிக்சல், அதுக்கப்புறம் வந்து பண்ணால் ஹைட்டு வந்து 720, ரெசல்யூஷன் வந்து பண்ணால் 72 வந்து வச்சுருக்கேன். நான் ஃபைனலாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நான் ஒரு 300-500 அந்த மாதிரி கொடுத்து நான் ரெசல்யூஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கீழே வந்து கிரியேட்ன்னு இருக்கும், அந்த கிரியேட் வந்து கொடுத்துடலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வித் வந்து எவ்வளோ வேணும், ஹைட் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெசல்யூஷன் வந்து 72 வச்சு ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வேணுற மாதிரி வந்துட்டு அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ கிரியேட் கொடுத்தக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு சைஸ்க்கான ஒரு போர்டு வந்து கிரியேட் ஆயிரும். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு இமேஜ் சாம்பிள் இமேஜ் வந்து வச்சுருக்கோம். இந்த ரெட்மி 9 ப்ரைமோட இமேஜ் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக எடிட்டிங் மாதிரி வந்து பண்ண போகிறோம். ஜஸ்ட் இதை நான் என்ன பண்ண போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ நான் ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்புக்குள்ளே வந்து போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளாக் பார் வந்துருக்கு. ஜஸ்ட் நான் அப்படியே இப்படி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிற இமேஜ் சைஸை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு என்னோட போர்டுக்குள்ளே நான் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஒரு கேமரா வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கீழே வந்து இருக்குது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இதே மாதிரி ஒரு கேமரா லென்ஸ் வந்து நான் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணணும். அதுக்கு நமக்கு இங்கே வந்து பண்ண ஒரு டூல் வந்து இருக்குது. இந்த டூலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூணு ஆப்ஷன் வந்து ஒரு நாலு டூல் வந்து இருக்கும். ஓலர் மார்க்கியூ டூல், அதுக்கப்புறம் எலிப்சல் மார்க்கியூ டூல், அதுக்கப்புறம் சிங்கிள் ரோ மார்க்கியூ டூல், சிங்கிள் காலம் மார்க்கியூ டூல் அப்படின்னு இருக்கும். இது பேசிக்காக என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து இந்த ரெக்டாங்குலர் வந்து கொடுத்துறேன். இந்த ரெக்டாங்குலர் வந்து கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி நம்ம ட்ராக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பண்ணால் அந்த ஏரியா வந்து செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சி பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பி பட்டன் கிளிக் பண்ணிட்டு வி பட்டன் வந்து கிளிக் பண்ணால் காப்பி பேஸ்ட் ஆகும். கண்ட்ரோல் சி கொடுத்தா காப்பி, கண்ட்ரோல் வி கொடுத்தா பேஸ்ட். இப்போ நமக்கு அந்த இடத்துல வந்து பாருங்கள் ஜஸ்ட்டு நம்ம மூவ் டூல் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து இது வந்திருக்கு. ஏன்னா நம்ம இந்த இடத்த வந்து மார்க் பண்ணோம், மார்க் பண்ணி நம்ம போட்டனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சு கணக்கினா நம்ம ரெக்டாங்குலர் எந்த இடத்துல போடுறோமோ அந்த இடத்துல நம்ம காப்பி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் கொடுத்தோம்னா அது வந்து நமக்கு வந்துட்டு அந்த ஏரியாவில் வந்து என்ன இருக்கோ அது வந்து பண்ணால் பேஸ்ட் ஆகும். இன்னும் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா ஜஸ்ட் அந்த டூல் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். டூல் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா வந்துருக்கு. இந்த ஏரியா தான் நான் வந்து பண்ணால் செலக்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு எனக்கு இந்த ஏரியா வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு சி பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த ஏரியாக்குள்ளே இருக்கிற இந்த ஏரியா கொடுக்குற இடம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி வந்தாயிருச்சு. மறுபடியும் கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு வி பட்டன் வந்து கொடுத்தோன்னா நமக்கு ஜஸ்ட் இப்போ வந்து பாருங்கள் இந்த இடத்துல வந்து இன்னொரு காப்பி வந்து வந்திருக்கும். உங்களுக்கு மூவ் டூல் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணால் போதும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரெக்டாங்குலர் போட்ட இடத்துல என்ன இருந்துச்சோ அது வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ இதை வச்சு தான் நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணி இதை நம்ம தனியாக எடுத்து நம்ம இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுக்குள்ளே செட் பண்ணி நமக்கு ரெட்மி நோட் 9 ப்ரைமில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கேமரா இருக்கிற இடத்துல அஞ்சு கேமரா வந்து வர வைக்க போகிறோம். இப்போ வந்து உங்களுக்கு சாம்பிள் வந்து எப்படி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் டெலிட் வந்து கொடுத்துடலாம். இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ரெக்டாங்குலர் டூல் வந்து செலக்ட் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக நமக்கு இந்த இடத்துல வந்து பாருங்கள் மார்க்கியூ டூல் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம், அந்த மார்க்கியூ டூல் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு ஒரு மார்க் வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த வட்டத்துக்குள்ளே நமக்கு வேணும். இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கியூ டூல் போட்டு அந்த ஏரியா வந்து செலக்ட் பண்ணிட்டேன். நம்ம கொஞ்சம் வந்து பண்ண அட்ஜஸ்ட் வந்து பண்ணணும். நான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்து ஒரு சில கிட்டத்தட்ட அந்த கேமராவுக்குள்ளே இருக்கிற எல்லாமே வந்து மார்க்கிங் வந்து பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு சி பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டேன். எனக்கு அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கிற எல்லா இடமும் மார்க் ஆயிடும். கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு வி பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டேன்.
அதுக்கப்புறம் வந்துட்டு மூவ் டூல் வந்து செலக்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து இது மூவ் பண்ண முடியும். இல்லை வந்து இது மூவ் பண்ணவே முடியாது. நீங்கள் வந்து மறுபடியும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். சப்போஸ் உங்களுக்கு வந்து பண்ண இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி வந்துருச்சுன்னா இது வந்து போகிறக்கு வந்துட்டு கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு டி பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து போயிடும். டி ஃபார் டி செலக்ட். ஓகே, இப்போது நமக்கு இந்த இடத்துல வந்து பண்ண ஒன்று இருக்குது. ஜஸ்ட் நம்ம வந்து மூவ் டூல் வந்து கொடுக்கணும். மூவ் டூல் வந்து கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இதை வந்து நம்ம அப்படியே ஸ்வைப் பண்ணால் போதும், நமக்கு வந்து பாருங்கள் ஒரு காப்பியை வந்து கிடச்சிரும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து மூணு கேமரா இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாலு கேமரா வந்து வந்துருச்சு. நம்ம அந்த ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமரா வந்துச்சிட்டோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து காப்பி வந்து பண்ணிக்க முடியும், காப்பி பண்ணி பேஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும். இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்கு வேண்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணலாம். இப்போ வந்து பாருங்கள், ஜஸ்ட் வந்து அந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு ஒப்பாசிட்டின்னு மேலே இருக்கும், ஜஸ்ட் செலக்ட் பண்ணால் நமக்கு வந்து பண்ணால் இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக வந்து கிடைக்கும். இப்போ நான் 100 வச்சு வைக்கிறக்கும் இப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்துட்டு ஒரு 70-75 வைக்கிறக்கும் நமக்கு அந்த ரியலிஸ்டிக் வந்து தெரியும், நல்லாவே தெரியும். இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த கேமராக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு ஒரு ரியலிஸ்டிக்காக வந்து செலக்ட் வந்து ஆயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணிக்க முடியும். இன்னொன்று என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா 48 MP குவாட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது நமக்கு வேணாட்டி நம்ம வந்து டெலிட் வந்து பண்ணிக்க முடியும். அது எப்படி டெலிட் பண்ணிக்க முடியும்னு வந்து போனால் அந்த ரெக்டாங்குலர் டூல் யூஸ் பண்ணி நம்ம ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஏரியா மேட்ச் தான். நம்ம வந்து கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு சி பட்டன் வந்து கிளிக். இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எரர் வந்து வருது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் அந்த எரர் வந்துட்டு could not complete the copy command because the area was empty அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேறு லேயர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பாருங்கள் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய லேயர் வந்து பண்ணால் ஸ்க்ரீன்ஷாட் அந்த லேயர் தான் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த இமேஜ் வந்து நமக்கு அந்த இடத்துல என்ன இருக்கோ அதை வந்து காப்பி பண்ணும். நம்ம ஒரு வேறு லேயர் வந்து செலக்ட் பண்ணிருக்கனால நமக்கு அது வரல. ஜஸ்ட் இப்போ வந்து பாருங்கள் இந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போது கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு சி பட்டன் வந்து கிளிக் பண்ணிடலாம். கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணி சி பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு வி பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டா நமக்கு வந்து பார்த்தா பேஸ்ட் வந்து ஆயிடுச்சு. இப்போது மூவ் டூல் வந்து நான் கொடுத்துட்டேன். மூவ் டூல் கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து எடுத்தோம்னா நமக்கு இங்கே வந்து பார்க்கலாம் அந்த ஏரியா வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் இது வந்து ரொட்டேட் வந்து போட்டுக்கிறேன். ரொட்டேட் வந்து போட்டு ஜஸ்ட் இதுக்கு மேலே வந்து நான் கொண்டு வச்சேன்னா அந்த ஏரியா வந்து பாருங்கள் மறைஞ்சிரும். ஓகே, ஆனால் நமக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லாவே தெரியுது. இங்கே வந்து பாருங்கள் நமக்கு வந்துட்டு ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் லெட்டர் வந்து தெரியுது. இதுக்கு என்ன பண்ணலாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம செலக்ட் பண்ண லேயர். ஜஸ்ட் நம்ம வந்து ஹைட் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் நம்ம ஹைட் பண்ண லேயர். இப்போது நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தா இதே வந்து இன்னொரு காப்பி வந்து பண்ணிக்கலாம். இன்னொரு காப்பி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்கட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஜே பட்டன் வந்து கிளிக் பண்ணால் நமக்கு வந்து ஒரு காப்பி வந்து வரும். இப்போ கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டேன், ஜே பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து பார்க்கலாம் ஒரு காப்பி வந்து வந்துருச்சு. அந்த இடத்துல அந்த டெக்ஸ்ட் வந்து மறைஞ்சிருச்சு. நமக்கு இன்னொரு பட்டன் கண்ட்ரோல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு இன்னொரு ஜே பட்டன் வந்து கிளிக் பண்ணால் நமக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து மறைஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆப்ஜெக்ட் டூல் வச்சு நம்ம எப்படி வந்து ஒர்க் பண்ணுறதுன்னு வந்து பார்த்துருந்தோம். நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து இந்த ஆப்ஜெக்ட் ரெக்டாங்குலர் டூல் வந்து நமக்கு நிறைய இடத்துல வந்து ஒர்க் ஆகும். ஒரு இடத்துல இருக்கிற பர்டிகுலர் இடத்த வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஆப்ஜெக்ட் டூல் செலக்ட் பண்ணி பண்ணால் வந்துட்டு சூப்பராக வந்து பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த பிஎஸ்டிக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ஜஸ்ட் நான் வந்து இதுக்கு ஒரு என்னோடய டிரைவில் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பேன். அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட சேம் பிஎஸ்டி ஃபைல் வந்து கிடைக்கும். நீங்களும் வந்து இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க நம்ம ரெக்டாங்குலர் டூல் செலக்ட் பண்ணி எப்படி வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக வந்து நான் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் இந்த பிஎஸ்டிக்கான லிங்க் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அந்த பிஎஸ்டி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு சேம் இதே பர்டிகுலர் இடத்துல வந்து நீங்கள் வந்து முடியும் அந்த பிஎஸ்டி வந்து எடிட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும் கரெக்ஷன் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தா நம்ம வந்து எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்தாமல் ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் கிளிக் பண்ணால் மூணு ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். சி யூ கைஸ், பாய், ஹாவ் எ நைஸ் டே.